வணக்கம் நண்பர்களே, உங்களை ஜெயின் ஸ்டெக் அண்ட் மோட்டோக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருட காலமாக நான் பிளான் பண்ண ஒரு பர்ச்சேஸை வந்து பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு ஒரு கிம்பிள் தேவைப்பட்டது. ஒரு பைக் ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை மொபைல் ரிவ்யூ பண்ணுறதுக்கோ கிம்பிள் வந்து ஒரு சினிமேட்டிக் லுக் கொடுக்கணும்னா, ஒரு வீடியோ ஃபீல் கொடுக்கணும்னா கிம்பிள் தேவை. என்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து ஆக்ஷன் கேமரா தான். ஆனால் அதுக்குள்ள பட்ஜெட்டு தற்சமே என்னால் செலவு போட முடியாது. ஆகையால் தற்சமயம் நான் ஒரு கிம்பிளை வாங்கியிருக்கேன், DJI OM4. அது வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த பேக்கேஜை கட்டன் ஓப்பன் பண்ணிடுவோம். நல்ல சேஃப்டியான முறையில் தான் அமேசான் வந்து இதை பேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் DJI OM4-ஓட பாக்ஸ். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து கிம்பிளோட பிக்சர்ஸு பிராண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸு மற்ற இம்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஆக்சசரிஸ் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. சரி, பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா முதல்ல வந்து சின்னதாக ஒரு செட்டப் கைடை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரியேட் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் அண்ட் சப்டைட்டிலுடன் இதை வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். மேலே வந்து சின்ன ஒரு பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அதை எடுத்தாச்சுன்னா உள்ளே வந்து கிம்பிள் மற்றும் ட்ரைபோர்ட் இருக்குது. சரி, அது ஒதுக்கிறோம். இந்த சின்ன பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா. சின்ன பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சுன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு, சின்னதாக ஒரு பவுச்சு, DJI OM4 வந்து ஒரு மேக்னெட்டிக் கிம்பல். ஸோ மேக்னெட்டிக் ஹோல்டரை உள்ளே கொடுத்துருக்காங்க, மேக்னெட் ரிங் ஹோல்டர். அது செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர்ஸ் மற்றும் கைடும் உள்ள வச்சுருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ் இருக்குது. மேனுவல்ஸ் மல்டி லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, மூணுனா இருக்குது அதில். இதான் மேக்னெட்டிக் ரிங் ஹோல்டர். அது செட்டப் பண்ணுறதுக்கு தான் அந்த கைடை கொடுத்துருக்காங்க. ட்ரைபோர்டு ஸ்டாண்ட் மாதிரி கிரிப் ட்ரைபோர்டு, அடுத்ததாக பவர் கேபிள், யூஎஸ்பி டைப் சி மாடலாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது ஒரு மேக்னெட்டிக் கிம்பிள், ஸோ அதுக்கான மொபைல் ஹோல்டர். மற்ற ஸ்டிக்கர்ஸு,
சரி, நம்ம கதாநாயகனை எடுத்துருவோமா? இதுதான் நம்ம கதாநாயகன் கிம்பல். என்னுடைய ட்ரீம் ஒரு மொபைல் கிம்பல். இதுதான் மேக்னெட்டிக் ஹோல்டர். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபோட் ஸ்டாண்டு வந்து இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஜாய்ஸ்டிக், பவர் பட்டன், பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், ஜூம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரைபோடை ஃபிட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியல. மொபைலை ஹோல்டருக்குள்ளே வைத்து நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டராகவே மொபைல் ஹோல்டரை செட் பண்ணணும். வாவ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவ்வளோ ஈஸி இது செட் பண்ணுறதுக்கு. இந்த கிம்பிளோடைய ஃபுல் ரிவ்யூ மேக்ஸிமம் வரும் நாட்களில் நான் போடுகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கிம்பிளோடைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் பல விஷயங்களை நான் வரும் நாட்களில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு சில ஷார்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம், வீடியோஸை பார்க்க போகிறோம். இந்த கிம்பிளில் எடுத்தது நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிம்பிளோட பைலிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு எப்படி இருந்து? உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். என்ன முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி டெக் மற்றும் மோட்டோ அப்டேட்ஸுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சாலும் ஒரு மோட்டோ ரிவ்யூ இல்லைன்னா டெக் ரிவ்யூ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.